வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பைபிள் ஸ்டோரிஸ் இன் தமிழ் ப்ரெசன்டட் பை நியூ லைஃப் ஏஜ் சர்ச் நெல்லை. இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிற ஸ்டோரி காலேப் அண்ட் ஜோஷுவா. இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க சரித்திரத்தை திரும்பி பார்க்க போகிறோம். எகிப்தில் அடிமையாயிருந்த இஸ்ரேல் மக்களை கர்த்தர் மோசேயை கொண்டு மீட்டு கானா நாட்டை நோக்கி வழிநடத்தி வந்தார். அப்படி வரும்போது வழியிலே பாரோன் என்ற வனாந்தரத்தில் தங்கினார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு கொடுக்கும் கானா நாட்டை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு என்றார். மோசேயும் கர்த்தர் சொன்னபடியே ஆட்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் ஸ்தானத்தில் இருந்தவர்கள். அதாவது மொத்தமுள்ள 12 கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ள தலைவர்களை அவர் செலக்ட் பண்ணினார். அந்த 12 பேர்ல இருவர் தான் காலேப் மற்றும் யோசுவா. மோசே அந்த 12 பேரை அனுப்பும்போது கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு. அது என்னன்னா, நீங்கள் தெற்கே போய் மலையில் ஏறி கானா நாடு எப்படிப்பட்டதுன்னும், அங்கே வாழ்கிற மக்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ நிறைய பேரோ, அதாவது அங்குள்ள பாப்புலேஷன் எப்படி, அந்த நாடு நல்லதோ கெட்டதோ, அவங்க சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி, அவங்க டென்ட் அதாவது கூடாரம் போட்டு தங்குறாங்களா அல்லது ஸ்ட்ராங்காக கோட்டையில் குடியிருக்காங்களா, அங்கே உள்ள லேண்ட் அதாவது சாயில் எப்படிப்பட்டது, செழிப்பானதோ அல்லது வறட்சியானதா, அங்கே மரங்கள் நல்லா வளருதா, விவசாயம் எப்படி, இதெல்லாம் கரெக்டாக ஸ்டடி பண்ணிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, சாம்பிளுக்கு அங்கே உள்ள ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொன்னார். மோசேயோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி 12 பேர் ரொம்ப உற்சாகமாக அந்த நாட்டை சுற்றி பார்க்க போனாங்க. இப்படியே 40 நாள் அவங்க ஒர்க் பண்ணாங்க. 40 நாள் கழித்து திரும்ப வந்தாங்க. வரும்போது கானான்லேருந்து ஒரு பெரிய குலத் கிரேப்ஸ், அப்புறம் மாதுளை மற்றும் அத்திப்பழங்களையும் அங்கிருந்து கொண்டு வந்தாங்க. அவங்க வச்சிருந்த கிரேப்ஸ் மற்றும் அங்கே உள்ள பழங்களை பார்த்த உடனே அந்த கானா நாட்டோட செழிப்பு தெரிஞ்சது. ஏன்னா அந்த கிரேப்ஸ் குலைய 2 பேராக சேர்ந்து சுமந்து வர வேண்டியதாக இருந்தது. 12 பேரும் மோசே மற்றும் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. என்னென்னா, கானாம் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், அவங்க சிட்டி அண்ட் கோட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அவங்க எதிர்மறையாக பேச ஆரம்பித்தாங்க. அப்பொழுது அந்த 12 பேரில் காலேப்ங்கிற ஒரு ஃப்ரெண்டில் வந்து ஜனங்களை அமர்த்தி மோசே கிட்ட சொன்னார், நாம் உடனே போய் அதை கேப்சர் பண்ணலாம், நாம் அதை எளிதாக ஜெயிக்கலாம் அப்படின்னார். உடனே அவர் கூட யோசுவாவும் அதற்கு ஆதரவாக பேசினார். ஆனால் உடனே இந்த 2 பேர் தவிர மற்ற 10 பேரும் ரொம்ப நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மளால முடியாது, அவங்க நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அப்புறம் அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசமாக இருக்கிறது, அங்கே ஏனோக்கின் புத்திரர்களாகிய ராட்சசர்களெல்லாம் கூட இருக்காங்க, அது மட்டும் இல்லை அங்கே நாங்கள் போகும்போது நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் அப்படின்னாங்க. இப்படியே மொத்த ஜனங்களுக்குள்ளும் துர்ச்செய்தியை பரப்பினாங்க. உடனே மொத்த இஸ்ரேல் ஜனங்களும் அழுது புலம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேட் நியூஸ் பரப்பிக்கிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் எல்லாரும் மோசேக்கு விரோதமாக திரும்பி, இதுக்காக நாங்கள் எகிப்திலிருந்து வந்தோம், நாம் இப்போவே வேற ஒரு தலைவனை ஏற்படுத்தி வந்த வழியே திரும்பி எகிப்துக்கு போவோம் வாங்கன்னு எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யோசுவாவும் காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழிச்சிக்கிட்டு முகங்குப்புற விழுந்து அந்த ஜனங்களை நோக்கி சொன்னாங்க, நிச்சயமாய் நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நம்ம கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்றனர். ஆனாலும் அந்த மக்களோ இவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலுக்கு முன்பாய் காணப்பட்டது. கர்த்தர் மோசே கிட்ட பேச ஆரம்பிச்சார். என்னன்னா, இவங்க என்னை ரொம்ப கோபப்படுத்திட்டாங்க, தவிர என்ன விசுவாசிக்கவும் இல்லை. அப்போதான் கர்த்தர் சொன்னாரு, இந்த மக்கள் ஒருவரும் கானானுக்கு போக மாட்டாங்க, ஆனாலும் என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவனுடைய சந்ததியார் அதனை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். உங்களில் காலேப்பும் யோசுவாவும் மட்டும்தான் கானானுக்குள் பிரவேசிப்பார்கள், மற்றும் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் 20 வயதுக்கு உட்பட்ட உங்கள் பிள்ளைகள் மாத்திரம் கானானுக்குள் செல்வார்கள், அதற்கு மேற்பட்ட ஒருவரும் கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்றும் கர்த்தர் கூறினார். நீங்கள் எல்லாரும் சாகு மட்டும் 40 வருஷம் இந்த வனாந்தரத்திலேயே சுற்றி அழிவீர்கள் என்றும் கர்த்தர் சொன்னார். இவ்வாறாக 40 வருடம் கழித்து காலேபும் யோசுவாவும் மற்றும் எகிப்திலிருந்து புறப்படும் போது 20 வயதிற்கு உட்பட்டவர்களாயிருந்த ஜனங்கள் மாத்திரம்
கானானுக்குள் பிரவேசித்தார்கள். இப்படியாக காலேபும் யோசுவாவும் உத்தமமாக கர்த்தரை பின்பற்றினதாலும் நல்ல விசுவாச ஆவியை உடையவர்களாக இருந்ததாலும் எகிப்திலிருந்து புறப்பட்ட வயது வந்தவர்களில் இந்த இருவர் மட்டும்தான் கானானை சுதந்திரித்தார்கள். இவர்களில் காலேப் ஹெப்ரோன் பட்டணத்தை தெரிந்து கொண்டு அங்கே குடியேறினார். யோசுவாவோ மோசேக்கு பின் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிற தலைவராக மாறினார். Thanks for watching this video. Please subscribe for more stories.